நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை ஐயா ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒன்று எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு கொலை வழக்கில் வந்து ஒருத்தனை கொலையாளின்னு குற்றம் சுமத்தி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுட்டுருக்கு. அந்த வழக்கை விசாரித்த ஜட்ஜு வந்து அவனை குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அவனை விடுதலை செஞ்சிடுறாரு. அப்போ அவன் கொலை செஞ்சுருக்கலனா கொலை செஞ்சது யார், அதை கண்டுபிடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டார். இப்போ ஒருத்தன் கொலை செஞ்சது வந்து ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு தான் இருக்குது, ஆனால் அவன் கொலை செய்யலைன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கூட சொல்லிடுது. ஒரு சராசரி மனுஷனோட பார்வையில் பார்த்தோம்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட கேள்வி வந்து ரொம்ப சிறப்பான கேள்வி, ஆனால் சட்ட வல்லுநர் பார்வையில் பார்த்தோம்னா அது ஒரு விவரமில்லாத கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த குற்றவாளியை, அதாவது அந்த கொலையாளை கண்டுபிடிக்கிறது வந்து நீதிபதியோட வேலை கிடையாது, அது வந்து காவல்துறையோட வேலை தான். அது காவல்துறை தான் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் போய் நிறுத்துது. அந்த ஆள் மேலே உள்ள குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு சாட்சிகளையும் சான்றுகளையும் கூட நீதிமன்றத்தில் போய் ஆஜர் செய்யுது. அந்த சாட்சியையும் சான்றுகளையும் கவனத்தோடு ஆய்வு செஞ்சு அந்த நீதிபதி அதை நம்பக்கூடியதாக இருந்தால் அந்த குற்ற சுமத்தப்பட்டவரை குற்றவாளின்னு சொல்லி முடிவு செய்கிறாரு. இப்போ சாட்சி தாறுமாறாகவும் முரண்பட்டு இருந்துச்சுனாக்கா அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு ஒருத்தரை தூக்கில் போடுறது நியாயமாக இருக்குமா? அதனால் இந்த சாட்சியங்களை ஆதாரமாக கொண்டு என்னால் தெளிவான முடிவுக்கு வர முடியல, அதன் பலனாக குற்றம் சுமத்தப்பட்டவரை இந்த வழக்கிலேருந்து விடுதலை செய்கிறேன் அப்படின்னு தீர்ப்பு வழங்கி அந்த குற்றவாளியை கூட அவர் விடுதலை செஞ்சு விடுறாரு. இப்போ அவர் கொலை செய்யலை அப்படின்னாக்கா அந்த கொலை செஞ்சது யார் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதிக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார்? அதை கண்டுபிடிக்கிறது என்னோடய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்குவார். அவரோட எல்லை அதுதான், அதுக்கு உட்பட்டு தான் அவரால் செயல்படக்கூட முடியும். இந்த மாதிரி தான் எதனாச்சும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா வேலை நிறுத்தம் அது மாதிரி போராட்டத்தை செய்கிறாங்க. அப்படி அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி கூட சில பேர் உயர்நீதிமன்றத்தில் போய் மனு தாக்கல் செஞ்சிடுறாங்க. நம்ம எல்லாம் பத்திரிகையெல்லாம் கூட பார்க்குறோம். அப்போ அந்த மனு விசாரிக்க நீதிபதி வந்து தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க போராடுற உரிமை அவங்களுக்கு இருக்குது, அதனால் அவங்க போராட்டத்தை தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கூட அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு போயிடுறாங்க. இப்போ தொழில் தகராறு சம்மந்தமாக கூட ஒரு சட்டமெல்லாம் கூட இருக்குது. அதில் வந்து தொழிலாளர்கள்லாம் எப்படி போராடலாம், எந்த மாதிரி போராடக்கூடாது, இந்த போராட்டம் வேலை நிறுத்தம் அதுக்கெலாம் விதிமுறைகள்லாம் கூட அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த போராட்டமெல்லாம் அவசியமா, போராட்டமெல்லாம் சட்டபூர்வமானது தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சுதந்திர போராட்டம் இல்லைனாக்கா நம்மளுக்கு சுதந்திரமாக கூட கிடச்சிருக்காது இந்தியாவுக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரெஞ்சு புரட்சி ரஷ்ய புரட்சி அப்படின்னு ரொம்ப நம்மெல்லாம் பாராட்டியெல்லாம் பேசுகிறோம், அதுக்கெல்லாம் அங்கீகாரம் சொல்லி நம்ம ரொம்பவும் பெருமையாக அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். இது எல்லாம் சரிதானா? இப்போ பாருங்கள், நம்ம முனிசிபாலிட்டி வந்து ஒரு தடவை மரம் நடுறதுக்காக கான்ட்ராக்டை சில பேர்த்திட்ட ஒப்படைச்சி வைக்குது. அது மாதிரி அதில் வந்து இப்போ இந்த மரம் நடுறதுக்கு 3 அடி ஆளை குழி தோன்ற வேலையை ஒரு கான்ட்ராக்டர் எடுத்துக்கிறாரு, அந்த குழியில் போய் மரம் நடுற வேலையை இன்னொரு கான்ட்ராக்டர் எடுத்துக்கிறாரு, அந்த குழியை மூடி பாத்தி கட்டுற வேலையை இந்த 3வது கான்ட்ராக்டர் ஒருத்தர் எடுத்துக்கிறாரு. இப்போ முதல் நாள் வந்து குழியை தோன்றுறதுன்னும், 2வது நாள் மரத்தை நடுறதுன்னும், 3வது நாள் வந்து குழியை மூடி பாத்தி கட்டுறது வேலி கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு செய்யப்படுது. அதே மாதிரி இப்போ மொதல் நாள் வந்து மொத்த குழியும் அப்படியே தோண்டி முடிச்சுட்டு போயிடுறாரு மொதல் கான்ட்ராக்டரு. இப்போ 2வது நாள் வந்து மரத்தை நட வேண்டிய கான்ட்ராக்டர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியாமல் போயிடுது. ஆனால் 3வது நாள் இந்த குழியை மூடி பாத்தி கட்டுறோம், அதுக்கு கான்ட்ராக்டர் எடுத்துகிட்டு வந்து ஒப்பந்தம் படி அந்த குழியெல்லாம் மூடி அவர் வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ இந்த 3வது நபர் வந்து விதிப்படி செயல்படலையா? இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இப்போ நம்ம வந்து 2-வீலர் வந்து ஹெல்மெட்டு போடணுங்கிறதும், இல்லை 4 சக்கர வாகனத்தில் போகிறப்ப சீட்டு பெல்ட் அணியும் கூட ரொம்ப கம்பல்சரியாக எல்லாம் சொல்கிறாங்க. இதை எதிர்த்து கூட சமயத்தில் போராட்டமெல்லாம் கூட வந்துடுது. இப்போ அப்போ உயிர் காக்கிற இந்த விதிமுறைகள்லாம் தேவையில்லையா? இந்த மாதிரி ரொம்ப பேர் சேர்ந்து போராடுறதுங்கிறது ஒரு வந்து ஒரு முட்டாள்தனமான செய்கையா? இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். அதாவது ஒரு தடவை ஒரு வைரமாலை வந்து தன்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ராஜா கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அவர் வந்து அந்த மாலையை வாங்கி பார்க்குறாரு. அவங்க 2 பேருமே அந்த மாலை வந்து தன்னோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சான்றுகளெல்லாம் சொல்கிறாங்க. 2 பேரும் சொல்கிறதுமே கிட்டத்தட்ட நம்புகிற மாதிரியே தான் இருக்குது. அதுக்கு ராஜா என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கையால் தாக்கி
யுத்தம் செய்யணும், யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள பார்த்துட்டு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அந்த நகைக்காக ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மந்திரி மட்டும் ராஜா கிட்டே வந்து ரகசியமாக கேட்குறாரு, உங்களோட விசாரணை முறை ரொம்ப வினோதமாக இருக்குது, தீர்ப்பு வழங்க வேண்டிய நீங்களே சண்டை போட்டு உரிமை நிலை நாட்டிக்குன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா, சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ ராஜா வந்து ரகசியமாக அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒன்றும் விசாரணை நடத்தலை, நான் தீர்ப்பு தண்டனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த நகைக்கு தங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பொய்யாக சொல்லிகிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் தண்டனையாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையில் அந்த நகை வந்து எனக்கு சொந்தமானது, நேற்று நான் நகர சோதனைக்காக போகிறப்ப அதை கீழே தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் இந்த போராட்டமெல்லாம் ஊக்குவிக்கப்படுதா? போராட்டம் எதுக்கு? நீதி கேட்டு தான் எல்லோரும் போராடுறாங்க, நீதி கிடைச்சா போராட மாட்டாங்க. நீதியை வழங்க வேண்டியது யார்? அரசாங்கமாக இல்லாட்டி போனால் பலசாலிகளா? நம்ம நாளைக்கு இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ நிறைய போராட்டமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாருமே நீதி கேட்டு தான் போராடுறாங்க, நீதி கிடைச்சா போராட மாட்டாங்க. இப்போ நீதியை வழங்க வேண்டியது யார்? அரசாங்கமாக இல்லாட்டி ரொம்ப பலசாலியாக இருக்கிற மற்ற மக்களா? இப்போ நீதிமன்றம் தான் நீதி வழங்கணும், நம்மளோட சட்ட விதிமுறை தான் நீதி வழங்கணும். இப்போ உங்கள் பிரச்சனையை நீங்களே போராடி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? இப்போ போராட்டம் எல்லாமே அறியாமையோட விளைவு தான். போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறது கூட இந்த அறியாமையை ஊக்குவிக்கிற மாதிரி தான் ஆகிடுது. இப்போ ஆதி காலத்தில் இருந்த நடைமுறை வேறு, இப்போ நவீன காலத்தில் இருக்கிற நடைமுறையெல்லாம் வேறு. இப்போ கம்ப்யூட்டர் உருவாக்குற காலத்தில் அது நம்மளோட அளவுக்கு அது ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அதை சட்டப்பையில் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதாக மாறிடுச்சு. இப்போ எல்லா நாடுமே அங்கீகரிக்கப்பட்டுருச்சு ஒருத்தருக்கு ஒன்று. அதனால் எந்த நாடுமே தங்களோட அங்கீகாரத்துக்காக போராட தேவையில்லை. ஒரு நாட்டோட இன்னொரு நாடு கூட போர் புரியணும் கூட அவசியமே கூட கிடையாது. ஆனால் இன்ன அளவுக்கு கூட நாட்டுக்கு இடையில் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ யாரோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது? நீதிமன்றங்களோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லாட்டி அரசியல்வாதிகளோட ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குதா? நீதிமன்றங்கள் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. நீதிமன்றத்தோட எல்லையும் பொறுப்பையும் அதிகப்படுத்துறது மூலம்தான் சமுதாயத்தில் வந்து நம்ம நீதியை கூட நிலைநாட்ட முடியும். இப்போ கொலை குற்றவாளி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவனை கூட விட்டுப்பிடலாம். ஆனால் குற்றம் செய்கிறவனை கட்டுப்படுத்தாத வரைக்கும் நீதியை நம்மளால் எப்படி நிலைநாட்ட முடியும்? ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மளால் எப்படி உருவாக்க முடியும்? இப்போ பாதிக்கப்பட்டு போராடுறவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி இல்லை நீதி கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஏன் போராட போகிறாங்க? அவங்களோட கோரிக்கையெல்லாம் பரிசீலிக்க எடுத்துக்கிட்டால் அவங்க ஏன் போராடுறாங்க? நீதிக்காக போராடுறவங்களுக்கு நீதி வழங்கணும் தானே? இப்போ நீதிங்கிறது என்ன? பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கருணையோடும் பாதிப்பை ஏற்படுத்துகிறவங்கள்ட்ட கடுமையாகவும் நடந்துக்கிறது தான் நீதிங்கிறது. இப்போ ஹெல்மெட் வேண்டான்னு போராடுறவங்கிட்ட என்ன நியாயம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் கருணையோடு பரிசீலனை பண்ணால் தான் அவங்க பக்கத்து நியாயம் கூட தெரிய வரும். இப்போ வாகன போக்குவரத்து ரொம்ப இருக்கிற நகரத்தில் போய் சாதாரணமாக பயணம் பண்ணுறதே அப்படியே ஊர்ந்துக்கிட்டு போகிற மாதிரி ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். இப்படி ரொம்ப சிரமத்தோடு ஊந்துக்கிட்டு போகிற இடத்துலலாம் ஹெல்மெட்டு தேவையா? போக்குவரத்து ரொம்ப இருக்கிற இடத்துல வேகத்தை கட்டுப்படுறதுக்கு ஒன்று தான் அது அவசியமான தேவையாக இருக்குது. அந்த இடத்துல போக்குவரத்து ரொம்ப இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து ரொம்ப வேகமான இதுதான் விபத்தை ஏற்பட்டுடுது. அதை கட்டுப்படுறது தான் இங்கே நீதியாக கூட இருக்கும். இப்போ ஹைவேஸில் வந்து வாகனம் எல்லாம் ரொம்ப சீறி பாஞ்சிக்கிட்டு போகும், அங்கே ஹெல்மெட் அணியிறதும் சீட் பெல்ட் அணியிறதும் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்காக போய் மார்க்கெட்டில் எல்லாம் கும்பலாக போகிறப்ப ஹெல்மெட்டு போட்டு போங்கன்னு சொன்னால் ஒரு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது அது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து சேலத்துக்குண்டு எட்டு வழி பசுமை சாலை போடுறதுக்கு கவர்மெண்ட்டு எவ்வளோ முயன்றுட்டு வருது. அதுக்காக தனியாரோட நிலத்தையும் கூட வீடுகளையும் கூட ஆர்ஜிதம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. நில உரிமையாளர்கள்லாம் தங்களோட நிலத்தை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு வராங்க. எந்தெந்த வழியிலெல்லாம் நாட்டை முன்னேற்றணும்னு எல்லாம் திட்டம் போட்டு அந்த வழியெல்லாம் புதிய திட்டத்திலலாம் வகுத்து நாட்டை முன்னேற்றுறது தான் ஒரு அரசோட கடமையாக கூட இருந்துகிட்டு இருக்குது.
அதுக்கு ஆதரவு வழங்க வேண்டியதான் பெரும்பாலும் குடிமக்களோட கடமையாக இருக்குது. ஆனால் தங்களோட நிலத்தையும் வீட்டையும் இழந்து பாதிக்கப்படுறவங்க நிலைமை வந்து நம்ம கருணையோடு பரிசீலிக்க வேண்டாமா? இப்போ புதிய பெரிய சாலைங்கிறது ஒன்றும் ஒரு சமுதாய சாலை கிடையாது, அது கோடி கோடியாக வருவாயை ஈட்டக்கூடியது, வேலை வாய்ப்புகளோடு அது கொண்டு வரக்கூடிய ஒரு வர்த்தக சாலை. அது அந்த வருவாயில் பங்கு பெறுறவங்களாகவும் அங்கே வேலை வாய்ப்பில் பங்கு பெறுறவங்களாகவும் இந்த பாதிக்கப்பட்ட அவங்களையும் இணைச்சிக்கிறது தானே ஒரு திருப்தியாக அவங்களும் நிறைவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இப்படி ரெண்டு தரப்புகளையும் நம்ம அரவணைச்சிக்கிற அளவில் நீதிமன்றத்தோட அதிகாரமெல்லாம் நல்லா உயர்த்தப்படணும். நீதிமன்றத்தோட செயல்பாட்டுக்குள்ளார எல்லா பிரச்சனையும் உட்படுத்திடணும். போராட்டத்துக்கு ஆதரவான சட்டங்களை எல்லாம் நீக்கிவிட்டு அனைத்து பிரச்சனையும் நீதி கிடைக்கக்கூடிய அளவில் சட்ட நடைமுறையை நம்ம ரொம்ப எளிமையாக்கிடணும். நீதி அதோட தர்மத்தோட ஆட்சி தான் எல்லாத்துக்குமே ஒரு நிம்மதியை கூட தரும். இப்போ நீதியோட எல்லை, நீதிமன்றங்கள் எல்லைங்களை வந்து சர்வதேச அளவில் நல்லா சிறப்பாக விரிவடைய வைக்கணும். இப்போ போராட்டங்களும் யுத்தமும் இல்லாமல் ஒழியணும். எல்லா பிரச்சனைக்கும் நீதி தேவன் கையில் ஒப்படைக்கிறது தான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள